Hi friends, welcome back to my channel Kriti's Kitchen. இன்னைக்கு நம்ம Phoenix Market City தாங்க நம்ம வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப அழகா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து கிறிஸ்மஸ்ன்றதுனால டெக்கரேட்டிவ் எல்லாம் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் சூப்பரா இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவா எடுத்து போடணும்னு நினைச்சேன். பக்கத்துலயே வந்து VR பெங்களூரு அப்படின இருக்கு லெஃப்ட் சைடுல. முடிஞ்சா அதுக்கு போகும். இல்லனா இது மட்டும் நான் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன். நீங்களும் ரொம்ப நல்லா இந்த vlog எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க இப்போ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப பெருசா இருக்கு. வருஷம் வருஷம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இப்போ நம்ம அங்க உள்ள போகும்போது இப்படி தாங்க இருக்கும் ரோட்ல. இது வந்து என்ட்ரன்ஸ். பாருங்க பக்கத்துலயே VR பெங்களூரு இருக்கு மால். இது வந்து என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். Phoenix மால் சில பேருக்கு இங்க இருக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். பாருங்க என்ட்ரன்ஸ் இப்படி போனா வந்து பார்க்கிங்க்கு போயிடலாம். பாருங்க அங்க டைமிங்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் இதையும் வந்து உங்களுக்கு எடுத்தேன். மார்னிங் 8 AM இருந்து நைட் 9:30 மட்டும் இருக்குதுங்க. இது வந்து என்ட்ரன்ஸ்க்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ கோவிட்ன்றதுனால இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, மாஸ்க் போடணும், சானிடைசர் இருந்தால் தான் உள்ளே வந்தால் நாங்கள் அலோவ் பண்ணுவோம் சொல்லி அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நல்லா மெயின்டைன் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எப்போவும் இந்த மாலில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இங்கே தெரியுது பாருங்கள் ரைட் சைடெல்லாம் அங்கெல்லாம் வந்து நிறைய பேர் உக்காந்துட்டுருப்பாங்க. இந்த தடவை நிறைய பேரை விடலை அவங்க. எதுக்காகனா கோவிடு கொரோனா இருக்கிறதுனால வந்து அது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் அப்படியே ஒரு பிக் எடுத்துக்கிட்டோம், நானும் என்னோடய சின்ன பையனும் கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட முன்னாடி நின்று. ரொம்ப நல்லா இருந்ததுங்க இது. நீங்கள் கண்டிப்பாக இங்கே நியரஸ்ட் எங்கன்னா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கிறிஸ்மஸ் முடிஞ்சு நியூ இயருக்கு கூட இது வந்து எடுக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நியூ இயர் கழிஞ்சு ஒரு 10 days கூட இருக்கும். கண்டிப்பாக கிட்ட இருக்கிறவங்கலாம் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. எனக்கு வந்து இங்கே உள்ளே வந்துட்டு போகிறதுக்கே மனசு இல்லை, அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. நாங்கள் எப்போவுமே வருஷம் வருஷம் இங்கே வருவோங்க. பாருங்கள் ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே வந்து குட்டி குட்டி செடியெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் கூட வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அந்தளவுக்கு ரஷ்ஷெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா கோவிடுன்றதுனால நிறைய பேர் வரலன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து இன்றைக்கி வந்து மண்டேங்க, மண்டே டேஸில் தான் நாங்கள் வந்தோம். ஏன்னா வந்து சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்னு கரெக்டாக இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து போர்டு இருக்கும். இது வந்து நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் அந்தந்த ஃப்ளோருக்கு அந்தந்த ஷாப்புக்கு போய் இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே வந்தோம்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பாருங்கள் ஹாகன்தாஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்கே தான் ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் வந்து சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்குது. எல்லாமே வந்து பிராண்டட் ஷோரூமுங்க. ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் இருக்குது. பாருங்கள் அந்த சைடு இந்த சைடு எல்லாமே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. வேணுன்றவங்க பாருங்கள் அங்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹாய் எவ்ரிவன், நான் தான் அந்த கீர்த்திவாசன். அம்மா சொல்லுவாங்க இல்லையா அந்த கீர்த்திவாசன் நான் தான். அதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் சுற்றணும். அதுக்குள்ளே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. வயிறெல்லாம் கடமுடா கடமுடான்னு ஆயிடுச்சு. அதனால நான் அம்மா அப்பா கிட்டலாம் கேட்டேன் இப்படி போய் சாப்பிட்லாமான்னு. வா அப்படின்னு சொன்னாங்க. அதான் இங்கே வந்திருக்கேன். இங்கே பாங்க இதெல்லாம் இப்படி இருக்குது ஷாப்ஸ். இதெல்லாம் சாப்பிட்ற ஷாப்ஸ் பாங்க. இதெல்லாம் டேபிள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது கொஞ்ச நேரத்தில் வந்துடும். இப்போது என்னோட பையனுக்கு பர்கர் கேட்டான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தோம். அவன் சாப்பிட்ட பிறகு நாங்களும் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு சரி மறுபடியும் வந்து அங்கேயே உள்ளே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். பாருங்கள் ரொம்ப லென்த்தியாக ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சுற்றி சுற்றி கால் வலி வந்துருச்சு. அப்போ மேலேருந்து நாங்கள் கீழே பார்க்கும் போது ரொம்ப கிரவுண்ட் ஃப்ளோருங்க. கீழே வந்துட்டு இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாரையும் வச்சு நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அரேஞ்ச் மட்டும் கிடையாது, அங்கே சேலம் பண்ணாங்க. அப்போ நாங்கள் மேலேருந்து எடுத்தோம் இந்த வீடியோவை. எடுத்துட்டு சரி கீழே போயிட்டு அதை க்ளீனாக வீடியோ எடுக்கலான்னு கீழே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அங்கே தான் போயின்னு இருக்கோம், கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. இப்போ நம்ம கீழே வந்துட்டோங்க.
பாருங்கள் நல்லா ஒரு சோஃபா இருக்குது. சோஃபா டைனிங் செட்ஸ் எல்லாமே கீழே வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா அழகான லைட்டிங் எல்லாம் இருக்குது. இப்போ ஒரு வீட்டில் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுவோமோ டைனிங் செட்டு அப்புறமா ஷோகேஷ்க்கு வைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு செட்டு மாதிரி பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இது வந்து ரெட் கலரு ஒயிட் கலரு அந்த மாதிரிலாம் ஒரு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து 30-40% ஆஃபரில் போட்டிருந்தாங்க. குஷன்ஸு எல்லாமே பாருங்கள் அந்த ரெட் கலராக தெரியுது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து டைனிங் செட்டு தான். ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம ஷோகேஷில் வைக்கிற பொருளுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் கூட ஆஃபரில் தான் இருந்தது, அதனால தான் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பாருங்கள் பட்டர்ஃப்ளை அழகாக இருக்கு இல்லையா. ஒரு ட்ரீயில் ரெட் கலரெல்லாம் கூட ஒரு பால் இருக்குது. ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கிறிஸ்மஸ்க்காக. இதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே நம்மளே கவர்ற மாதிரி இருந்ததுங்க. பாருங்கள் 40% போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து கிறிஸ்மஸ்க்காக, கிறிஸ்மஸ்க்கு நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த திங்ஸ் எல்லாம் இங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. இது வந்து 3500 இருந்தது. 1000 ரேஞ்சில் கூட அங்கே நிறையாவே இருந்ததுங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்மளோட விருப்பம்தான், போய் வாங்கிக்கலாம். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருந்தது அங்கே. அதுக்கு அரேஞ்ச் பண்ண வேண்டிய எல்லா திங்ஸும் அங்கே தாங்க இருந்தது. சுற்றி சுற்றி அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே. குட்டி குட்டி சாண்டா கிளாஸா எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். பால்ஸு கிறிஸ்மஸ் இது க்ரீட்டிங் கார்டு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள். விதவிதமான ட்ரீஸ் எல்லாம் இருந்தது பாருங்கள். இங்கே ஒரு சாண்டா கிளாஸாக இருக்குது, ஒரு குட்டி ஹவுஸ் இருக்குது. அப்புறம் அந்த கிறிஸ்மஸ்க்கெல்லாம் வந்து ஜீசஸ் எல்லாம் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டிங்களா, அதெல்லாம் கூட அங்கே ரொம்ப நல்லா சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க அங்கே பாருங்கள். குட்டி குட்டியாக அழகாக இருக்குது இல்லையா பாருங்கள். அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் இருந்தது. இங்கே ஒரு சாண்டா கிளாஸாக இருக்குது அழகாக. கேப்பு எல்லாமே இருந்ததுங்க. இதுதான் இல்லைன்னு இல்லைங்க, அந்த அளவுக்கு இருந்தது. இந்த ட்ரீயை பாருங்கள் இன்னும் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறமா இங்கே ஒரு தள்ளுவண்டி தெரியுது இல்லைங்களா, இட்லி தோசைலாம் நம்ம ஊரில் விற்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து அழகாக வந்து கப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கப்ஸு, நம்ம என்ன சொல்கிறோமோ அதெல்லாம் வந்து அதில் ப்ரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு. அது வந்து வீலில் இருக்கும் இல்லைங்களா, ரெண்டு வீல், அது ஃபுல்லாகவே லைட்டிங் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே தூரம் வந்து பார்க்குறதுக்கு அந்த லைட் போட்டதுனால ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ என்னோடய பையன் அதெல்லாம் வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தான், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு போல் இருக்குமா. ரொம்ப அழகாக இருக்குல்லம்மான்னு சொல்லி ஒன்றொன்றும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தான். சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம வாங்கிக்கலாம்னு சொன்னேன். பாருங்கள் இங்கே ஒரு அழகான ஒரு சாண்டா கிளாஸாக இருக்குது. இது வந்து இது உள்ளே யாரோ இருக்காங்கன்னு நான் நினச்சேன், கண்டிப்பாக இது உள்ளே யாருமே இல்லைங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஆடிட்டுருக்குது அழகாக. ரொம்ப அழகாக அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கிறாரு பாருங்கள். இங்கே வந்து கிறிஸ்மஸ்க்கு அங்கே திங்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ப்ரைஸ் எல்லாம் வந்து இங்கே போட்டு மென்ஷன் பண்ணி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. சரி உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் இதையும் வந்து நான் வீடியோ எடுத்தேன் பாருங்கள். 15-20% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது அதில். நம்மளுக்கு எந்த மாதிரி ட்ரீஸ் வேணுமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க பாருங்கள். இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். ரொம்ப பெரிய மாலுங்க இது, போக போக போயிட்டே இருக்கலாம். எங்களுக்கு டைமே பத்தலைங்க. இதுலேயும் வந்து நாங்கள் ஒரு 25% தான் நாங்கள் பார்த்தோம். சரின்னு மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் என்னென்னவோ இருக்குதுங்க பாருங்கள். பிக் பஜாரும் இருந்தது, நிறைய வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நியூவாக வந்துருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இது பாருங்கள், இது வந்து காகிதம் பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பிங்க் கலர் தான் நான் பார்த்துருக்கேன். இது வந்து எல்லோ அண்ட் ஒயிட்டு, இது வந்து பிளாஸ்டிக் கிடையாதுங்க, உண்மையான பூவு. ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த பச்சை பசேர்னு பாருங்களேன், எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல, அப்படி ஒரு அழகு. அங்கேருந்து நம்ம கீழே பார்த்திங்கன்னா பேஸ்மெட்டுங்க, ரொம்ப கீழே ஒரு பேர்டு வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க லைட்டிங்கு. அங்கே வந்து தனிஷ்க்கு இருந்தது, அது பக்கத்துலேயே தனிஷ்க ஜுவல்லரி பார்த்தா காலியாக தாங்க இருந்தது.
அப்புறமா அது பக்கத்திலே வந்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக புத்தர் சிலைகள் இருந்தது. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், ஒன்று ஒன்று க்யூட்டாக இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் பையன் வந்து அம்மா இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு சொல்லிகிட்டே இருந்தான். சரி கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன் நான். பாருங்கள், குட்டி குட்டி புள்ளியார் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்களே பாருங்கள். அந்த வால் கிளாக் நல்லா இருந்தது. அந்த பேக் சைடு இன்னொரு வால் கிளாக் இருக்குது பாருங்கள், ரெண்டு சைடும் ரெட் கலரில், அது ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள் இந்த சின்ன சின்ன குட்டி அந்த இதெல்லாம் பாருங்களேன், பொம்மைகளெல்லாம். அப்புறமா நிறைய இது இருந்ததுங்க, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கீ செயின்ஸு, அப்புறமா இந்த கார்ட்டூனில் வரும் இல்லைங்களா, அந்த இதெல்லாமே இது இருந்தது. எந்த குழந்தையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டால் கண்டிப்பாக வாங்காத போகவே முடியாதுங்க. இங்கே பாருங்களேன் நிறையா ஸ்மைலி ஃபேஸ் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள் இந்த பாட்டில்ஸ்லாம் ஒன்று ஒன்றும் வந்து குட்டி குட்டி டாய்ஸு. இங்கே பாருங்கள் நிறைய குபேரன், லாஃபிங் புத்தா இருந்தாங்க. இந்த கப்ஸு பாருங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு வேணும்னா அந்த கப்ஸில் அவங்க வந்து அது மாதிரி பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க. பாருங்கள் இதுவும் அந்த கண்ணாடி உள்ள அழகாக சாண்டா கிளாஸாக இருந்தார். பாருங்கள் இது வந்து கிறிஸ்மஸ்க்கு நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா, ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கலர் பார் இருந்தது, லோரியல் அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸு, எல்லாம் பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் மேக்கப் செட்ஸ் எல்லாம் அவங்க சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் கடைசியில் நம்ம ஹோம் சென்டர் வந்துட்டோங்க, இன்னும் அழகாக இருக்குது. பாருங்கள் ஒரு பெட்ரூமில் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம் அந்த மாதிரி அழகாக இருந்தது. அங்கே பாருங்கள் ஒரு சீதா, மேலே ஒரு சீதா, கீழே ஒரு சீதா உக்காந்துட்டுருக்கிற மாதிரி கர்டன்ஸ் எல்லாம் போட்டு. எதுக்கு சீதானா, சீதா பிரிண்ட்டோட குவில்ட்டு அங்கே போட்டிருக்காங்க பாருங்களேன். அந்த பிரிண்ட் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், அதில் வந்து போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதனால தான் அந்த சீதா கூட அங்கே வச்சுருந்தாங்க. பாருங்கள் பேர்டெல்லாம் உக்காந்துருக்கிற மாதிரி குஷன்ஸு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காத சொல்லுங்கள், முக்கியமாக இந்த லேடிஸ்க்கு. அங்கே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கலர் கலராக வந்து சோப்பிஷ்க்கு வைக்கிற ஐட்டம்ஸ் இருந்தது. அப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டோம், உள்ளே போயிட்டு சானிடைசர் எல்லாம் இருந்தது, செக்யூரிட்டி இருந்தாங்க, அப்புறமா எல்லாமே செக் பண்ணி எங்களை உள்ளே அனுப்பிச்சாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து டின்னர் செட்டு, ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பெப்பரு இது பெப்பர் அண்ட் சால்ட் போடுறது. அப்புறமா பாருங்கள் ஒரு டின்னர் செட்டுக்கு நம்ம என்னென்ன வந்து அரேஞ்ச் பண்ணுவோம், பவுல்ஸு, ரைஸுக்கு, அப்புறமா காஃபி ஜக்கு எல்லாமே இருந்தது. ஒரு ஒரு வெரைட்டியும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நினச்சே பார்க்கல நான் இந்த அளவுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு, அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. இது வந்து பிளாக் செட்டு, ஃபுல்லாகவே பிளாக் கலரில். பாருங்கள் இந்த ஜகெல்லாம் என்ன அழகாக இருக்குது இல்லைங்களா, நான் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தது, குவாலிட்டியாகவும் இருந்ததுங்க. நம்ம டிவிலெலாம் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் இங்கே வந்து பயங்கரமாக வச்சுருந்தாங்கங்க. சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கும், அவ்வளோ அழகாக இருந்தது. இது பாருங்கள் சுகரு, டீ பவுட்ரு, காஃபி பவுட்ரெல்லாம் நம்ம போட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிச்சனில் வச்சா அழகாக இருக்கும் இல்லைங்களா, செட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து டிஷ்யூ வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள் பெப்பர் அண்ட் சால்ட் வைக்கிறதுக்கு இது ஒரு மாதிரியான டிசைன்ஸு, குவாலிட்டியாக இருந்ததுங்க, சான்ஸே இல்லை அந்த அளவுக்கு ஒரு செமையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாருங்கள் இந்த பவுல்ஸ் எல்லாம் வந்து டிசைன் டிசைனாக கலர் கலராக இருந்ததுங்க, சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கும், நிறைய வெரைட்டிஸு, ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருந்ததுங்க. அதை வாங்கிறதுக்கும் நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ், இது ஒரு மாதிரியான வெரைட்டிஸு க்ரீன் கலரில், அதாவது நம்ம டைனிங் செட்டுக்கு நம்மளுக்கு ரூமுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸு வாங்கி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் பாருங்களேன், குட்டி குட்டி பக்கெட்ஸு, ஒரு ட்ரே, இந்த கட்லெட்டு, பிரியாணி எல்லாம் நம்ம பவுலில் போட்டு அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தது. பேர்ட்ஸ் மாதிரி ஒரு செட்டெல்லாம் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அது வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல அந்தளவுக்கு அழகாக இருந்ததுங்க. இது வந்து சுகர் டீ பவுடர் போடுறதுக்கு இது ஒரு மாதிரியான வெரைட்டிஸு, இது வந்து அந்த மெட்ராஸ் சமையல்லாம் அவங்க ஸ்டெஃபி வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி, ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் செட்டு, செமையாக இருந்ததுங்க. பாருங்கள் ஒரு ஒரு செட்டும் அப்படியே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸு அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் அப்படியே போகும்போது எல்லாமே பொறுமையாக அப்படியே எடுத்தேங்க. கடைசியில் இது பாருங்களேன், ஒரு டைனிங் டேபிளில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் செட்டு வச்சா இன்னும் அழகாக இருக்கும். இந்த வாஸ் பாருங்கள்,
அப்படியே ஹனிபி அதில் பறக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி அங்கே வந்து இது டைனிங் டேபிளில் செட் பண்ணுற மாதிரி அந்த ஹனி கப்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஹனி கப்ஸு, அப்புறமா பிளேட்ஸு, இது வந்து கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ஹனி பறக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? 99 ரூபீஸ் தான், ரொம்ப நல்லா இருந்தது. பவுல்ஸு, பிளேட்டு, அப்புறமா இந்த ஸ்பூன் செட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த செக்ஷனுக்கு நம்ம வந்துட்டோம். பாருங்கள், நீங்களே பாருங்கள் எத்தனை வெரைட்டி இருக்குதுன்னு. நீங்களே பாருங்கள், கோல்டன் கலர், அப்புறமா வந்து பிளாக் கலர், பிளாக் மெட்டல்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே செட்டு செட்டு பாக்ஸு, இந்த மாதிரி நம்ம ஒரு செட்டு வாங்கி வச்சுட்டோம்னா என்ன நல்லாயிருக்கும் பாருங்கள். கெஸ்டெல்லாம் நம்மளுக்கு வீட்டுக்கு வராங்க அப்படின்னும் போது இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி டைனிங் டேபிளில் சர்வ் பண்ணோம்னா என்ன நல்லாயிருக்கும் இல்லைங்களா? பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. கீழேயும் நிறைய வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை நான் பொறுமையாக காமிச்சிட்ருக்கேன். ரொம்ப கம்மி ரேட்டுலேருந்து ஹை ரேட்டு மட்டும் இருக்குதுங்க. இந்த செட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக, எனக்கு ரொம்ப பிடிச்சது. 5000 ரூபீஸ் சம்திங் இருந்தது ரேட்டு. இது வந்து பாட்டில்ஸுங்க, இது வந்து வாட்டர் பாட்டிலு, இது என்னது மிரரில் வந்து கேனு, இதெல்லாம் மில்க்கு ஜூஸு அந்த மாதிரிலாம் ஊற்றி வைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த செட்டு பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து கிட்ஸு செக்ஷனு, ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே இருக்கிற ஒன்று ஒன்று வந்து எல்லாமே வந்து இந்த கார்ட்டூனில் வரும் இல்லைங்களா? சோட்டா பீம், டோரிமான், இந்த மாதிரி போட்ட மாதிரி இருந்தது. அதெல்லாம் நம்ம வச்சு கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த செக்ஷனுக்கு வந்தாச்சு. நம்ம ஒரு வீட்டில் வந்து செடியெல்லாம் வந்து ஒரு கார்டனெல்லாம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம், வுட்டு ஸ்டாண்டெல்லாம் வாங்கினா இந்த மாதிரி தான் வைக்கணுன்ற மாதிரி ஒரு செட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் அழகாக இருக்குது, நீங்களே பாருங்கள். இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் கிடையாதுங்க, ரியல் பிளான்ஸ் தாங்க. குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த க்ரீன் கலர் மணி பிளான்ட் இருக்கு இல்லைங்களா? அது எங்கள் வீட்டில் இருக்குதுங்க. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எங்களுக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க, அதை இன்னும் நான் வச்சிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸுங்க, ரொம்ப அழகாக இருந்தது, குவாலிட்டியும் நல்லா இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஷோகேஸில் அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு ஐட்டம்ஸு, அப்படியே கண்ணை கவர்ற மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்களே இங்கெல்லாம் வந்தாக்க யாருக்கு தாங்க போகணுன்னு மனசு வரும், அந்தளவுக்கு இருந்தது. அப்புறம் அதை முடிச்சுட்டு ஹோம் சென்டரை முடித்து நம்ம வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஃபுட் கோர்ட் மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அங்கே ஃபுட்டு இல்லை, பட் டேபிளெல்லாம் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோதாங்க, ஷாப்பிங் மால்லேருந்து நாங்கள் வெளியில் வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. 6 ஹவர்ஸ் இருந்திருக்கோம் உள்ளே, உள்ளே வீடியோலாம் எடுத்துகிட்டு இப்போ தான் வெளியில் வரும். பாருங்கள், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்க்கிங் போயிருக்காரு, வண்டி எடுத்துகிட்டு வராங்க. ரொம்ப பெருசுங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒயிட் ஃபீல்டு கிட்டே இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் யார் யார் கிட்டே இருக்கிறீங்களோ இந்த ஷாப்பிங் மாலுக்கு வரணும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் அப்படியே வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது உள்ளதாங்க இவ்வளோ நேரம் இருந்தோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், அங்கே என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள். இது உள்ளெல்லாம் பார்க்கணுன்னா இன்னும் ஒரு 4-5 டேஸ் வேணுங்க, அந்தளவுக்கு இருக்குதுங்க. இதுலேயே நாங்கள் சில இடத்துக்கு போகணும், சில இடத்துக்கு போக முடியல, அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. பாருங்கள், பக்கத்துலேயே வந்து இது பிவிஆர் எல்லாமே இருக்குது. இப்போ பிவிஆர் வந்து வெறும் 99 ரூபீஸ் தாங்க. கோவிட் டைமில் யாருமே வரல அப்படின்றதுனால ரொம்ப ஆஃபர் விட்டுருக்காங்க. ஒரு சீட்டுக்கு 99 ரூபீஸ் தான். எந்த ஃபிலம் வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க. இப்போது கீழே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவார், அவ்வளோதான் கிளம்பியாச்சு. இப்போ 6:00 ஆச்சு இல்லைங்களா? அதனால் பாருங்கள் லைட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. நாங்கள் மத்தியானம் உள்ளே போகும்போது அந்தளவுக்கு தெரியல, ஏன்னா 1 மணிக்கு போனோம் இல்லைங்களா. வெளியில் வந்தாச்சு. பாருங்கள், இதுதான் விஆர் பெங்களூரு. பக்கத்துலேயே வந்து பெரிய மால் தாங்க இதுவும். இது உள்ளே நாங்கள் போகலை, ஏன்னா வந்து எங்களுக்கு டைம் பத்தலை. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் போய்ட்டு நான் வீடியோஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள், நம்ம போகும்போது இல்லை இல்லையா, இப்போ வந்து நல்லா அழகாக போட்டிருக்காங்க. நைட்டில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்குது, நீங்களே பாருங்கள். அப்படியே ஜகஜோதியாக இருந்ததுங்க.
எல்லாம் ரொம்ப லைட்டிங்ஸ் போட்டுட்டு நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ என்னோடய பையனை ஓடி போய் அங்கே நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். அதனால் எடுத்துகிட்டு நான் பாருங்கள் மேலே மட்டும் அப்படியே பொறுமையாக எடுத்து காமிக்கிறேன். எல்லாமே லைட்டிங்ஸ் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. வருஷம் வருஷம் இங்கே ரொம்ப நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஈவினிங்லலாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரே கூட்டமாக இருக்கும். ஆனால் வந்து இந்த தடவை வந்து கம்மியாக தாங்க இருக்குது. அந்தளவுக்கு கூட்டம்லாம் இல்லை. பாருங்கள் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க வீட்டுக்கு. ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சு இல்லைங்களா. காலையில் நம்ம உள்ளே வந்துட்டோம்னா டே டைம் போகிறதே நம்மளுக்கு தெரியாதுங்க. அந்த அளவுக்கு இருக்கவங்க உள்ளே பாருங்கள். கிறிஸ்மஸ் ட்ரீ இன்னும் அழகாக பெருசாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப பெருசுங்க. நான் தூரத்துலேருந்து அந்த வீடியோவை எடுத்தேன். ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா. பாருங்கள் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு பாருங்கள். யாரையும் கிட்ட விடலை. இல்லை யாரும் வந்து கிட்ட வந்து நிற்காதுங்க. தூரமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. இப்போ சரி இப்போ வீட்டுக்கு கிளம்புறமே சொல்லிவிட்டு பாருங்கள். இதான் விஆர் பெங்களூர். பக்கத்துலேயே தான் இருக்குதுங்க. ரொம்ப தூரம்லாம் ஒன்று கிடையாது. அந்த மால் பக்கத்துலேயே தான் இருக்குது. உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ இது உள்ளே போய்ட்டு நான் வீடியோ எடுத்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நானும் அது ஒரு வீடியோவை உங்களுக்கு போடுறேங்க. இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பை பை.